Hello, 11th standard students. I am Metro Karnagaran. In axis number 3.21, sum number three, a cos theta minus b sin theta equal to c. How to prove this? The given question is a cos theta minus b sin theta is equal to c. Answer the c square la Just I will start trying squaring on both sides. स्क्वायरिंग ऑन बोथ साइड्स थीटा माइनस बी साइन थीटा होल स्क्वायर इज इक्वल टू सी स्क्वायर. व्हाट इज़ ए स्कोय प्लस बी स्क् मैनस्ू ए इंटू एसटा बी सैनतीटा इजल टू सी स्वयर ए स्कोय प्लस बी स्वयर् मैनस्ू इज़ इक्वल टू सी स्क्वायर ஏ ஸ்கொயர் காஸ்கொயர் தீட்டாவை ஒன் மைனஸ் square ஸ்கொயர் தீட்டான்னு பிரித்து எழுதலாம் ஏன்னா நம்ம டென்த்தில் படிச்சுருக்கோம் காஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன்ஸ் ஸ்கொயர் theta காஸ் theta ப்ளஸ் சைன்ஸ் ஸ்கொயர் theta இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்போது காஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலாக இருக்குது அதை யூஸ் பண்ணியிருக்கிறேன் ப்ளஸ் பி ஸ்கொயர் அதே மாதிரி சைன்ஸ் ஸ்கொயருக்கு என்ன போடலாம் ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டானா ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா இப்போ சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் டென்த்தில் படித்தது காஸ் ஸ்கொயர் வேணுன்னா ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் போட்டுக்கலாம் சைன் ஸ்கொயர் வேணா ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாம் இப்போ சைன்ஸ் ஸ்கொயர் பதில் ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டூ இன்டூ ஏ இன்டூ காஸ் தீட்டா பி இன்டூ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் தென் ஏவால் மட்டும் பண்ணுறேன் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பி ஸ்கொயரில் மட்டும் பண்ணுறேன் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டூ ஏ காஸ் தீட்டா இது அப்படியே இருக்கட்டும் ஏ காஸ் தீட்டா பி சைன் தீட்டா இஸ் டு சி ஸ்கொயர் இந்த ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரில் சைடு கொண்டு போயிடுறேன் அப்போ இந்த சைடு நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா இருக்கும் மைனஸ் பி ஸ்கொயர் கா ஸ்கொயர் தீட்டா இருக்கும் 2 டூ டூ ஏ காஸ் தீட்டா ஏ காஸ்தீட்டா பி சைன் தீட்டா இஸ் இந்த பக்கம் யார் யாரெல்லாம் அனுப்ப போகிறீங்க சி ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இந்த ப்ளஸ் சிஏ ஸ்கொயர் இந்தாண்டா வந்தால் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்தனா வந்தால் மைனஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இப்போ ஃபுல்லாக மைனஸ் இருக்குது நமக்கு எல்ஹச்எஸ் பக்கம் அதனால் ஃபுல்லாக நான் என்ன செய்ய போகிறேன்னா மைனஸால் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண போகிறேன் இதை ஃபுல்லாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எங்களுக்கு என்ன ஆகும்னா இது ப்ளஸ் ஆகிடும் இப்போ ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் கா ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் டூ இங்கே ஏ சைன் தீட்டான்னு வந்துருக்குது அதனால் ஏ எடுத்து அங்கே கொடுத்துட்ற போகிறேன் இல்லை சைன் தீட்டா எடுத்து இங்கே போட்டுக்கிட்டு காசு அங்கே போட்டுக்கவேன் மல்டிப்ளிகேஷன் தானே எப்படி வேணாலும் எழுதலாம் ஏ சைன் தீட்டா இங்கே எழுதிக்க போகிறேன் காஸ் தீட்டாவை மாற்றி எழுதிக்கு போகிறேன் எல்லாம் ஒன்று தான் மல்டிப்ளிகேஷனில் எங்கே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்போ ஏபியை மாற்றாமல் சைனை இங்கேயும் காசு இங்கேயும் மாற்றி எதுக்கிறேன் காஸ் தீட்டா இஸ் இக்குவல் ஃபுல்லாக மைனஸ் ஆக மாட்டில் பண்ணால் இது ரெண்டு ப்ளஸ் ஆகிடும் இது மைனஸ் ஆகிடும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் இது என்ன ஃபார்முலா பாருங்கள் ए स्वयर प्लस बी टू ए प्लस बी ओल स्कोय फार्मा ए स्वयर प्लस बी स्ूबि फार्मूला ए प्लस बी ओल स्र इज ईक्वलू ए स्वयर प्लस बी स्र् स्क्वायर सी स्र अब स्वयर पक अच्छीना ए सईन टीटा प्लस बी सईनिटा इज ईक्वल टू सारी बिगाटा बी இஸ் ஈக்வல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் உங்களுக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லி நாங்கள் பாருங்கள் ஹே சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா ஆய் கொடுத்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் என்ஸ் ப்ரூவ் திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர் தேங்க் யூ